நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எக்ஸ் எடுத்திருக்கேன், பாயில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். எக்ல இருக்கிற அந்த மஞ்சள் கருவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 150 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஜ்ஜிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்காங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன்ஸை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையோட மஞ்சக்கருவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். எக் போட்டு மசாலா பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எக் வந்து மஞ்சக்கருவு இருந்த இடத்துல வந்து இதை மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லா எக்லேயும் நம்ம வந்து இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இப்போ எக் ஸ்டஃப் பண்ணதை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் அதை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு நல்லா பொறிச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக எக் மசாலா போண்டா செய்யறது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.